நம்ம என்ன கேட்டோம்னு சொன்னா அதாவது பெருவெடிப்புனால தான் இந்த பிரபஞ்சம் உண்டானது இதுக்கு ஆதாரமே தேவை கிடையாது நம்ம அதை மறுக்க கூடியவர்கள் கிடையாது கேள்வி அதுக்கு தான் உள்ள நேரம் காட்டினாங்க எது விவாதத்துக்கு உரியது இல்லையோ எது நீங்க நாங்க வந்திருக்கிற எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அதுக்கு போய் ஆதாரம் காட்ட தேவையே கிடையாது கேள்வி என்ன இந்த முத முதல்ல ஒன்று வெடிச்சிட்டீங்கள அது எப்படி வந்தது அதுதான் கேள்வி அதுக்கு கடைசி வரைக்கும் அவங்க என்ன செய்யலை ஆன்சர் பண்ணவே இல்லை இதை வச்சு கடவுள் இல்லைன்றலாம் நிரூபிக்கவே முடியலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் சில படங்களை காட்டுறாங்க அவ்வளோ கிராஃபிக்ஸ் அது அதாவது குரங்குலேருந்து வந்த மாதிரி மீன் மாறுற மாதிரி காட்டுறாங்களே நம்ம என்ன கருத்தை நினைக்கிறோமோ அது மாதிரி கிராஃபிக்ஸ் உண்டாக்கலாம் மனுஷன்லேருந்து குரங்கு வர்ற மாதிரி கூட படம் போடலாம் குரங்குலேருந்து மனுஷன் வர்ற மாதிரி போடாமல் முதல்ல மனுஷனை போட்டு அப்புறம் அது குரங்காக மாறுற மாதிரி கிராஃபிக் பண்ணால் அப்படி போட்டு காட்டலாம் இதெல்லாம் வந்து பிரபஞ்சம் வெடிக்கிறதெல்லாம் கிராஃபிக் தான் உழுவும் இதை சும்மாவே சொல்லலாம் இது எவிடன்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துடக்கூடாது நீங்கள் அவங்க காட்டின படம் காட்டினோடனே என்னமோ நிஜமாகவே மீனுக்கு இப்படி ரெக்கம் முளைக்கிறது மீனுக்கு இப்படி கால் வந்ததெல்லாம் அப்படி இருந்ததை படம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் புரிஞ்சிடக்கூடாது அவர்கள் என்ன கருத்தை சொல்ல நினைக்கிறாங்களோ அல்ல அவரை மாதிரி உள்ளவர்கள் என்ன கருத்தை சொல்ல நினைக்கிறாங்களோ அது மாதிரி கிராஃபிக்கில் தயார் பண்ணி என்ன செய்வாங்க அந்த கார்ட்டூன் படமெல்லாம் பார்க்குறீங்கல்ல அது மாதிரி தான் அது மாதிரி உண்டாக்கப்பட்டது தான் அவங்க போட்டு காட்டியிருக்கிறாங்க இது சும்மாவே இது வந்து போட்டு காட்டில் ஒரு ப்ரூஃப்லாம் ஒன்று கிடையாது அவங்க நினச்ச கருத்தை ஒரு பாடம் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வழங்குறதுக்காக வேண்டி படம் போட்டு சொல்கிற மாதிரி உள்ளது தான் மேட்ரு என்ன தெரியுமா அறிவுங்கிறது வேற அறிவியல் வேற இது வந்து அவங்க பகுத்தறிவாளர்னு சொல்லக்கூடியவங்களுக்கு விளங்கவே இல்லை அறிவியல் வேற அறிவு வேற அறிவியலை எப்படி அணுகணுங்கிறது அது முக்கியமான ஒரு விஷயம் அறிவியலை அணுகிற விஷயத்தில் அவர்கள் தப்பு செஞ்சுட்டு கடவுள் இல்லை இல்லை நடைமுறைக்கே வந்துடுறாங்க அவங்க பேசினது அப்புறம் என்னன்னு கேட்டால் எதனால் உண்டானு தெரியுமா எதனால் பாம்பை பார்த்து பயந்தான் தெரியுமா எதனால் பள்ளியை பார்த்து பயந்து பயந்து உண்டானதுங்கிறாங்க இப்போ நாங்கள் கடவுள் நம்பர் பார்க்காத கடவுளை தான் நம்புகிறோம் பயந்துலாம் இல்லை பாம்பை பார்த்துட்டு பயந்தான் சரி பன்னியை பார்த்துட்டு பயந்தான் சிங்கத்தை பார்த்துட்டு பயந்தான் நாங்கள் வந்து பார்க்காமல் ஒரு கடவுள் நம்புகிறோம் அப்போ பயந்து தான் உண்டானதும் இருக்கலாம் பேசிக் அது கிடையாது அவங்க சொன்னது பூரா என்னன்னு கேட்டால் அவர் சில அறிவியலை கலந்து அறிவியலுக்கு மாற்றமானதையும் கலந்து அதுலேருந்து எடுக்கிற முடிவுகளெல்லாம் தப்பு தப்பாக பண்ணுறாங்க அதுதான் அவங்களுடைய பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன் அவங்க அறிவியல் அணுகிற விதத்தை தப்பு சொல்கிற பாருங்கள் ஒரு குழந்தையை தீர்மானிக்கிறது ஆம்பளம் தீர்மானிக்கிறான் கடவுள் தீர்மானிக்கலை அவன் தான் எக்ஸை கொடுக்குறான் அவன் தான் ஒய்யை கொடுக்குறான் அப்படிங்கிறது இருக்கு இது வந்து அறிவியலோட அறிவியலுக்கு எதிரான கருத்தை மிக்ஸ் பண்ணி சொல்கிற ஒரு பேச்சு இது ஆண் கொடுக்குறான்னு சொன்னால் அவன் நினச்சா எக்ஸ் கொடுத்துரு எல்லாரும் ஒய்யை கொடுத்துட்டு வேண்டியான அவனிடமிருந்து போவதுன்னு அதை சொல்லணுமா அவன் தான் டிசைட் பண்ணுறான் அம்பிட்டு போய் ஆம்பளை பிள்ளை பெற்றுடுவானே அவன்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும் அறிவியல்னு எப்படி பேசுனே அவன்கிட்ட எக்ஸும் இருக்குது அவன்கிட்ட ஒய்யும் இருக்குது எக்ஸை கொடுக்குறதா ஒய்யை கொடுக்குறதான்னு அவன் டிசைட் பண்ண மாட்டான் இவங்க எப்படி அந்த உள்ட்ட வழங்குறாங்க அறிவியலை ஆம்பளை தான் இவன் தான் ஆம்பளையும் தெரிவி கொடுக்குறான் இவன் தான் பொம்பளையும் கொடுக்குறான்னு அம்பிட்டு போய் ஆம்பளையை கொடுத்துட்டு போயிடுவானே எல்லாரும் அத்தனை ஆசைப்படுறான் அதிகமான பேர் அப்போ விரும்ப நமக்கு மீறி தான் நடந்து கொண்டு இருக்கிறது நம்மள்கிட்ட இருக்கிறது என்பது வேற நம்ம டிசைட் பண்ணுறதுங்கிற அதான் அறிவியலை வித்தியாசப்படுத்தி பார்ப்பது அப்போ அறிவியலோட அறிவியல் இல்லாத கலந்து கலந்து பேசுறதுனால தான் இந்த குழப்பங்கள்லாம் வருதுங்க இப்போ நம்ம அடிப்படையான விஷயம் என்ன அவர்கள் சொன்னதில் ரெண்டு விஷயம் வச்சுருக்கிறாங்க ஒன்று இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது எப்படி வெடித்தது அது எப்படி பல இதுகளாக ஆனது எப்படி கடலை அப்படியான ஒரு விஷயத்துக்கு ஒரு கிராஃபிக் படம் ஒன்று போட்டு என்ன செய்கிறாங்க காட்டியிருக்கிறாங்க இன்னொன்று வந்து இந்த உயிரின தோற்றத்துக்கு ஒரு படம் காட்டியிருக்கிறாங்க ரெண்டு தான் மொத்தத்தில் இவ்வளோ நேரம் சொன்ன வேற்று என்னென்னு கேட்டால் சூரிய சந்திரன் இந்த பிரபஞ்சங்கள்லாம் எப்படி தோன்றியது என்பதற்கு முதல்ல எப்படி இருந்தது வெடித்தது அப்படி அப்படி காட்டி அதுக்கு ஒரு சில காட்சிகளை காட்டியிருக்கிறாங்க ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று என்ன இந்த மனிதன் இப்படி இல்லை மனுஷனுக்கு வந்து அப்படி 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 இருந்ததுன்னு காட்டியிருக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயங்கள்லையுமே அவர்கள் ஒரு விஷயத்தில் கரெக்டான அறிவியலை சொல்லிட்டு அதில் சிந்திக்கிற விதத்தை தப்பு பண்ணிட்டாங்க ரெண்டாவது சொன்னதில் அறிவியலை தப்பாக சொல்லியிருக்கிறாங்க அதான் இந்த பிரபஞ்சம் உண்டானது இருக்க பெருவெடிப்புனால அது உண்மை அதிலிருந்து கடவுளை இல்லைங்கிறத நிரூபிக்காம எப்படி உண்டானுச்சுங்கிற அந்த செய்தியை தான் சொல்லிக்கிட்டு போறாங்களே தவிர இதிலிருந்து கடவுள் இல்லை என்று இப்படி தெரிய வருகிறது அதான் லாஜிக் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதுல இருந்து மெய்ப்பொருள் என்ன என்ன தலைப்பு அதுக்கு அதுல என்ன இருக்குது தலைப்புக்குள்ள விஷயம் எங்க இருக்குது அதுல அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் இந்த பெருவெடிப்பு கொள்கை சொல்றீங்களா அது உங்களை மாதிரி நாங்கள் நம்புகிறோம் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது எது வெடித்ததாக சொல்கிறீர்களோ அது எப்படி வந்தது அறிவியல் என்ன சொல்கிறது ஒரு பொருள் அதுவாக உண்டா அது அந்த அறிவியலுக்கு பதில் எங்க எந்த ஒரு பொருளும் உண்டாகவும் முடியாது அழியவும் முடியாது நீங்க உண்டாக்கவும் இயலாது அழிக்கவும் இயலாது அப்படின்னா என்ன மாற்றம்தான் ஆகும் மாற்றாகுதுன்னு சொன்னாலே ஒன்று இருக்குதுன்றாவது அந்த இருக்கிற பொருள் எப்படி வந்ததுங்கிறது தான் கேள்வி
இப்படி நீங்கள் கேட்கலாம், அப்படி நீங்கள் கேட்கலாம்னு கேட்காத கேள்விக்கெல்லாம் ஐயா பதில் சொன்னாங்க. ஏன் கை வந்தது, ஏன் மூளை அப்படி வளர்ச்சடைந்தது, இது நம்ம கேட்கவே இல்லை. கேட்டுருக்கணும், ஏற்கனவே அதுக்கு பதிலாக காணாம் இதை முத படைச்சது யார், அது எப்படி வந்தது, இந்த முத முதல்ல எது வந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்ததோ அது எப்படி வந்ததுங்கிறது தான் க்வெஸ்சன். அதை சிந்திச்சா கடவுள் தெரியும். நாங்கள் பயந்து கடவுளை உண்டாக கிடையாது, வேறு வேறு நோக்கத்துக்கு உண்டாக கிடையாது, தாயந்தர் சொல்றதுனால நம்புறது கிடையாது. அப்படி நம்பி இருந்தாலும் அதில் தலைப்பு. இப்போ நம்ம ஃப்ராங்காக இருந்து நம்ம மூளையை கொண்டு சிந்திச்சு பார்த்து கடவுள் இருக்கிறான் என்று முடிவு செய்வது அறிவுபூர்வமானதா, கடவுள் இல்லைன்னு முடிவு செய் அதுக்கு தான் உட்காந்துருக்குறோம். கடவுள் இருக்கிறான்ங்கிறது தான் சரியான லாஜிக் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளணும், கடவுள் இல்லைங்கிறது தான் லாஜிக் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த நிலையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அதுக்கு அப்பாற்பட்டவர்களுடைய நம்பிக்கையை பற்றி இங்கே என்ன செய்கிறாங்க, பெற்றோர் சொன்னாலும் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, அவங்க சொன்னால் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் வந்து பெரியார் சொன்னாலும் நீங்கள் இப்படி இருக்க நம்மளும் சொல்லிட்டு போயிடலாம். அதெல்லாம் மேட்ரு கிடையாது. மேட்ரு என்ன தெரியுமா, அந்த கருத்தை வாதங்கள் மூலமாக நிறுவணும், அது ஒன்றாச்சு. அப்போ அது பிக்பேங் தியரிங்கிறது அது உண்மை, அதிலிருந்து அவர் வந்து கடவுள் இல்லைங்கிறத நிரூபிக்கலை, கடவுள் இருக்கிறார் என்பதைத்தான் அது நிரூபிக்கிற சரியான விடைக்கு அவர் வந்தால் திருப்பி நம்ம கேட்குறோம், இந்த பிக்பேங் எது பிக்பேங்காக ஆணுச்சின்னு சொல்கிறீங்களோ அது என்ன, அதை விளக்குங்க, அது எப்படி உண்டானுச்சு அதை சொல்லுங்க, அதிலிருந்து உண்டானதையா சொல்லிகிட்டு இருக்காங்க, அதுக்கு வாங்க அடிப்படையான ஃபஸ்ட்டு சொல்கிறீங்கல்ல, அதை பற்றி மட்டும் உங்களுடைய சிந்தனையை செலுத்துங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், கடவுள் இருக்கிறார்னு அதிலே நாங்கள் நிரூபிச்சு விடுவோம். ஒன்று,